ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பர்மாஸ் கிச்சன் தமிழில் நம்ம ஆட்டு ரத்த பொரியல் தான் பார்க்க போகிறோம். எப்படி இதை பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அசைவ உணவு அனைவருக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவுகளில் மிகவும் ஆரோக்கியமானது மட்டன். ஆட்டு ரத்தம், ஆட்டு ஈரல், ஆட்டு இறைச்சி என்று அனைத்து எண்ணற்ற சத்துக்கள் அடங்கியுள்ளன. மட்டன் சாப்பிடுவதை போன்ற அதன் உறுப்புகளையும் சாப்பிடும்போது இன்னும் அதன் சத்துக்கள் அதிகமாக கிடைக்கின்றது. இப்போ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம பிளட்டை வந்து வாங்கிட்டு இப்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த பிளட்டை வந்து க்ளீன் பண்ணாமல் அப்படியே வந்து அதை நல்லா ஒரு என்ன சொல்கிறது, அதை அப்படியே கரைச்சி இதில் இந்த மாதிரி இப்போ தாளித்து கொட்டிடுவாங்க. பட் அப்படி செய்யக்கூடாது. ரத்தம் வாங்கிட்டு வந்தோடனே அதில் ஏதாவது ஆட்டு முடி ஏதாவது இருக்கான்லாம் செக் பண்ணிவிட்டு அதை வந்து கழுவ கழுவ அது வந்து கரைஞ்சிட்டு தான் இருக்கும். அதனால் அதை ஒரு ஒரு நல்ல ஒரு பதமாக அதை வாஷ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு க்ளீன் வாட்டரில் அந்த பிளட்டை எடுத்து நல்லா வேக வைக்கணும். நல்லா ஒரு வேக வச்சுட்டு அந்த ப்ராசஸ்லாம் நான் காட்டலை, ஏன்னா சில பேருக்கு பிளட்டை பார்த்தா மயக்கம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இதுக்காக நான் காட்டலை. ஸோ அந்த பிளட்டை வாங்கிட்டு வந்து நல்லா தண்ணியில் வேக வச்சுட்டு, வேக வச்சோம்னா நல்லா ஒரு இதுவாகிடும். அதுக்கப்புறம் நமக்கு வேண்டிய சைஸில் நம்ம வந்து சாப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சாப் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து நம்ம கறி மசாலா பட்டை போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், இது காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் தான், ரெட் சில்லி அதெல்லாம் போடக்கூடாது. நிறையா வெங்காயம் யூஸ் பண்ணலாம். எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் யூஸ் பண்ணுறோமோ நல்லா டேஸ்டியாக இருக்கும். பச்சை மிளகாயும் நல்லா நிறையா போட்டோம்னா நல்லா அந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணும் போது ரொம்ப காரம்லாம் தெரியாது. அப்புறம் வேண்டிய அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா ஒரு பெரட்டி நல்லா ஒரு கீழே மேலே நல்லா அதை நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா போட்டுக்கோங்க. ஒரு ரெண்டு மூணு கொஞ்சமாக கொழுப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சுவை அதிகமாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஹெல்த்தி. ஸோ மஞ்சள் தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ சிம்பிளாக நல்ல ஒரு ஆரோக்கியமாக, ரத்தம் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது, இப்போ உடம்புல சத்து இல்லை, ரத்தம் இல்லை அப்படின்னா இந்த பொரியல் பண்ணி சாப்பிட்டோம்னா நமக்கு ரத்தம் இன்க்ரீஸ் ஆகும். டாக்டரே ரெக்கமெண்ட் பண்ணாங்க. பர்சனலி நான் எனக்கு வந்து டாக்டரே சொன்னது ரத்த பொரியல், ஈரல் இதெல்லாம் சாப்பிட சொன்னாங்க ரத்த சோகைக்கு. ஸோ ரத்தம் இல்லாததுக்கு இதை சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் நமக்கு கொரியாண்டர் போட்டு தாளிச்சிட்டோம்னா நம்ம ரெடி. இவ்வளோதாங்க ரத்த பொரியல். பார்த்திங்கன்னா சோடியம், ஒமேகா 3, ஃபோலிக் ஆசிட் போன்ற எண்ணற்ற சத்துக்கள் அடங்கியிருக்கு. இந்த இறைச்சியில் பாஸ்பரஸ், லெக்னீஷியம், மேக்னீஷியம், இரும்பு சத்துக்கள், கால்சியம்